இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா பால்வாடியிலேருந்து நம்ம சிறுவர்கள் அனைவரும் நம்ம உள்ளூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் போய் சேரப்போகிறாங்க. 1ஆம் வகுப்பு இவங்களுடைய முதலாம் ஆண்டு பயணம் சிறப்பாக தொடங்கட்டும். இவங்களை வரவேற்கிறதுக்கு காலையில் பசங்க பொக்கையெல்லாம் செய்கிறதுக்கு வீடு வீடாக பூஜை அடிக்கிட்டு இருந்தானோ, எங்கள் வீட்லேயே வந்து 4-5 பூ அடிட்டு போனானுவேன். வாங்க இவங்களை வரவேற்று அனுப்பி விட்டுட்டு வருவோம். வாங்க வாங்க. எல்லாரும் ஒன்னா போய் சேரப்படியோ? எங்க சேரப்படியா? எங்க சேரப்படியா? அதான் எங்க சேரப்படியா? எங்க போய் ஏங்க ஒன்னா போய் சேரப்படியா? எந்த ஸ்கூல்ல போய் சேரப்படியா? அந்த அங்க ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சேரப்படியா? நகராட்சி ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் அது அப்படியா? இல்ல ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் அது நம்ம ஸ்கூல் ஒரு கூட்டுக்கு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை நேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாடும் நடை போடுங்கள். நான் படிக்கும்போது இந்த பள்ளியோட வந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியா இருந்தது, இப்ப நகராட்சி பள்ளியா மாத்தியாச்சு. ஒவ்வொருத்தர் பேரா உங்களுக்கு அறிமுகப்படுத்த, அடுத்த ஆண்டு 1ஆம் வகுப்பு படிக்க போற மாணவர்கள்ல இவங்க பேர் சுஜித்ரா, இவங்க பேரு நித்யஸ்ரீ, இவங்க பேர் ஆதி, இவங்க பேரு வந்து அதிசு, இவங்க பேர் வந்து ராமன், இவன் நாராயணா, நாராயணன், தன்யாவா, தன்யா தானே, மகேஸ்வரி. இவங்களுக்குலாம் அடுத்த வருஷம் ஆசிரியர் வந்து உங்க ஆசிரியர் பேர் என்னது? அவங்க பேரு, அவங்க பேர் என்ன? அவங்க லட்சுமி தேவி தான் முதலாம் ஆண்டு ஆசிரியர். நல்லா படிக்கணும்னா எல்லாரும் நல்லா படிப்பீங்களா? பெறலாம் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள். ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால், சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் நெல்லும்
கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை கொடுங்கள் நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் நம்ம சி ஆதி அம்மா இவங்க உமா உமா நம்ம அதிசா அம்மா நம்ம ரேவதி ஜிதி சுஜி சுஜி எங்க சுஜி நான் சுஜி அம்மா நம்ம நித்யஜிரி அம்மா நம்ம ரம்ம வேற யாரு நம்ம ராமனம்மா நம்ம வேற யார் இருக்கா ஐலகம்மா நம்ம மகேஷ் அம்மா நம்ம நம்ம அத்தான் அத்தான் நம்ம நாராயண அம்மா மகேஷ் அத்த வெள்ளி பணமா வெள்ளை இளஞ்சிட்டுகள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை கொடுங்கள் பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன் என் கண்ணில் கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி தெரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு அட்டேஷன் அட்டேஷன் போமா பேரடி வாங்க 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 நடக்கும் பாத்து குள்ள குள்ள பாத்து குவா குவா பாத்து நல்ல உடலையாட்டி மெதுவாய் நடக்கும் பாத்து தாயின் குரலை கேட்டவுடன் தப்பி ஓடும் பாத்து தன் கூட்டத்தாரை பார்த்தவுடன் குஷியாய் நடக்கும் பாத்து அன்னம் போல மெது மெதுவாய் அழகாய் நீந்தும் பாத்து வட்ட வடிவ கொண்டக்குள்ளே அடைக்கப்படும் பாத்து குள்ளக்குள்ள பாத்து குவா குவா பாத்து குடும்பத்துடன் பாருங்கள் குறையின்றி பாத்துக்குவேன் இன்னைக்கு பேரணி சிறப்பாக முடிஞ்சிருச்சு நம்ம பால்வாடியில் வந்து பசங்களை விட்டாச்சு ஜூன் மாதத்துலேருந்து நம்ம நகராட்சி தொடக்கக்கூடியில் சேர போகிறாங்க பசங்க எல்லாரும் பேரணியில் பேரழிச்சியாக கலந்துக்கிட்டாங்க நீங்களும் உங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் மறக்காமல் அரசு பள்ளிகளை சேர்த்து அரசு பள்ளியில் ஊக்கப்படுத்துங்க தனியார் பள்ளிகளில் போய் சேர்த்து அங்கே வந்து மாற்று அதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு தனியார் பள்ளிகளில் சேர்த்து அதிக கட்டணம் செலுத்தி நம்ம அரசு பள்ளியில் படி வச்சுருங்க எல்லாரும் அரசு பள்ளியில் படித்தவங்க தான் நல்ல நிலமையில் இருக்காங்க டாடா டாடா சொல்லுங்க டாடா டாடா அது பால்வாடி முடிஞ்சிருச்சு சிறப்பு அணிகள் 2, 3, 4, 5 முதல் முட்டையும் பொரிந்தது ஒரு கொஞ்சம் வெளியில் வந்தது 1 அடுத்த முட்டையும் பொரிந்தது இன்னொரு கொஞ்சம் வந்தது 2 அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து அரசு வந்து அரசு பிள்ளையில அரசு ஸ்கூல்ல உள்ள நலத்திட்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கிராமத்தில் உள்ள 5+ மாணவர்களை அரசு பள்ளியில் சேர்க்க சொல்லியிருக்கு அதுமாதிரி ஊர்வலமாக நாங்களும் போயிருக்கிறோம் அதனால இந்த கிராமத்தில் உள்ள 5 வயதுக்கு உட்பட்ட எல்லா மாணவர்களையும் அரசு பள்ளியில் சேருங்க ஏன்னா காலை உணவு திட்டம் இப்போ சிறப்பாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அரசுடைய நலத்திட்டங்கள்னு சொல்லிட்டு இலவச சீருடைய வருஷத்துக்கு 4 டைம் கொடுக்குறாங்க இலவச புக்கு எண்ணும் எழுத்து புக்கு இலவச சப்ஜெக்ட் புக்கு இலவச நோட்டு டிராயிங் நோட்டு கட்டற நோட்டு செருப்பு புத்தகப்பை எல்லாமே அரசு கொடுக்குது அடுத்தாப்புல இப்போ பால்வாடி பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து மதியத்துக்கு மேலே 3 மணிக்கு மேலே பால் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க அதனால் அரசு பட்டியலில் சேர்ந்தா தான் நம்ம அரசு கவர்மெண்ட் வேலைக்கு முன்னுரிமை சொல்லியிருக்கு அதனால் நம்ம அய்யனார்குளம் கிராமத்தில் 3/4 பேர் சேர்த்துட்டாங்க 1-2 பேரன் மட்டும் இன்னும் சேர்க்காமல் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ நான் சமர்ப்பிக்கிறேன் எல்லாருமே நம்ம அரசு பள்ளி நம்ம ஊர் அரசு பள்ளியை நம்ம தான் உயர்த்தணும் அதனால் எல்லாருமே
கட்டாயம் நம்ம ஸ்கூல்ல சேர்த்து கோபுரம் உயர்ற மாதிரி நம்ம ஸ்கூல் உயரணும். தொடக்கப்பள்ளி வந்து நடுநிலை பள்ளியா மாறணும். அது வந்து டீச்சர் அதுக்கு நான் என்னோட சப்போர்ட் முழு சப்போர்ட்டிவ் நான் தருவேன். பெற்றோர்களும் இந்த ஊர் கிராம ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரும் அதுக்கு உறுதுணையா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். வாய்ப்பு தந்தனைக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் டீச்சர், வேற லெவல். எப்பா நான் உயர்